சக்கரை நோய் வரக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் சாப்பாடுலேருந்து தான் சக்கரை நோய் ஆரம்பம். இன்னொன்று, சக்கரை நோய் வரக்கூடிய காரணம் பெண்களிலிருந்து அதாவது மேக நோய் பெண்களுக்கு இருந்தால் அது மேகமாய் பிரமேகமாய் மாறும். அந்த உஷ்ண நோயின்னு சொல்கிறோமே அதுதான் மேக நோய். அது அவங்க வந்து பெண்களிடம் தொடர்பு கொள்ளும்போது அந்த உஷ்ண நோயிலிருந்து சக்கரை நோய் வரும். இப்படி சக்கரை நோய் வந்து அது இல்லாமல் சாப்பாடு வகையிலிருந்து பலவிதமான சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அது நம்ம சாப்பாடு வந்து உடம்பில் சேராமல் வாயுவின் கோளாறுனால சக்கரை நோய் வருது. அப்படி வந்து சக்கரை நோய் வந்து விட்டால் என்ன செய்யணும்னா, வேப்பங்கொட்டை, நவாக்கொட்டை, வேப்பங்கொட்டை ஒன்று, நவாக்கொட்டை ஒன்று, நெல்லிக்காய், அப்புறம் இந்த மஞ்சள், இந்த நாலையும் எடுத்து நல்லா இடித்து பவுடர் தூள் பண்ணி அந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் பவுடரை பாவக்காய் இருக்கிற பாவக்காய் இடித்து சார் எடுத்து அந்த சாரில் இதை கலந்து காலை மாலை ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் 30 நாள்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட் கிடைக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து சாப்பிட்டு நிறையா பேர் குணமடைஞ்சு என்கிட்ட நன்றி சொல்லியிருக்காரு. டாக்டர் சொன்னாங்க இது முடியாது, இந்த காலை கட் பண்ணப்பா ஆகும், இல்லைனா சக்கு போதான். அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது சொல்லி கொடுத்து காலு கட் பண்ணாமல் அந்த காலும் உடம்பு புண்ணும் ஆறிச்சு நோயும் குணமாக இருக்குது. இது ரொம்ப சர்வசாதாரணமாக யாருக்குமே செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள், ஒன்றும் ரொம்ப தூரம் தேட வேண்டியதில்லை, ரொம்ப தூரம் அலைய வேண்டியதில்லை. இதெல்லாம் முடிஞ்ச முடியலன்னு சொன்னால் என்கிட்ட வாங்க, நான் இந்த சக்கரை நோயை காலி பண்ணுறதுக்கு மருந்து தந்து காலி பண்ண வைக்கிறேன்.